ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்வி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புடின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்சான வேறு லெவல் ரேரான ஒரு எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சின்சன் சாதாரணமே பார்த்தீங்கன்னா காமெடி கிங்கு. ஆனால் இங்கே ஒரிஜினலாகவே அந்த கார்த்திகே பார்த்தீங்கன்னா அவன் தாங்க கிங்கு. ஆமாம், இந்த எபிசோடில் நம்ம சின்சன் அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விலங்காக பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருப்பாங்க. வேறு லெவலான எபிசோடு தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபன்னாக ஒரு திருவிழா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி ஓகே, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன், எபிசோடை பார்க்க ஆர்வமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில்லைக்கணும் பண்ணி ஆல் ஆப்ஷன் இங்கே அமைச்சிருங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே பார்த்தீங்கன்னா டே 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 பார்த்தீங்கன்னா ஒன் டேஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வாழணும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா நம்ம சின்சானுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டயக்ராமான புரி புரி சேமான் டயக்ராமை பார்த்தீங்கன்னா வச்சு அழகாக வரைஞ்சிட்ருக்கான். நமக்குள்ளே இப்படி ஒரு கலையாக நமக்கே தெரியாமல் போயிட்டு சின்சான் ஒரு சயின்டிஸ்டா, சிச்சி சாரி ஆர்டிஸ்டா, நமக்குள்ளே எவ்வளோ பெரிய கலை இருக்குது வச்சு பார்த்தீங்கன்னா ரசித்து ரசித்து வரைஞ்சிட்ருக்கான். டக்குன்னு நம்ம மிக்ஸி பற்றி வந்தீங்கன்னா ஏன்னா நம்ம போய் இப்படிலாம் வரையலாம், பரவாயில்ல வரைஞ்சிட்டு போட்டோம் தம்பி, சோறு முக்கியம், சோறு வேணுமால வரைகிறீங்களா? ஆ, நம்மளுக்கு சோறு தாமா முக்கியம், வாங்க போய் சாப்பிட்லாம். நம்ம சின்சன் பார்த்தீங்கன்னா மனசில் ஆசையெல்லாம் வளர்த்துட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல என்ன வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவிதமாக பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். ஆனால் அங்கே போய் பார்த்தாலும் தெரியுது சாப்பாடு பார்த்தீங்கன்னா குட மிளகா. ஐயையே, குட மிளகாவா? நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னம்மா நீங்கள் குட மிளகா எடுத்து வந்துருக்கீங்க? எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? வாரத்தில் ஏழு நாள் குட மிளகானே நாங்கள் எங்கே தான் போகிறது? இன்றைக்கி ஒரு நாளைச்சு டிஃப்ரெண்டாக பண்ணலாம்ல. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? என்ன சின்சான் பண்ணுறது, இங்கே குட மிளகா மட்டும் தான் கிடைக்கிது, வேறு எதுவும் கிடைக்கிறது இல்லை அப்படி இப்படிலாம் பார்த்தினா சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுவும் மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவை போகிறோம் எப்படி தைரியமாக இருக்காங்க, 100 பேர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சமாளிப்பாங்க. இதனால் இதெல்லாம் எப்படி வந்தது பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குட மிளகாவெலாம் பாருங்கண்ணா பாருங்கண்ணா என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம நுகார பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பொண்டாட்டி நம்ம மேலே இவ்வளோ பாசமாக பேசுகிறான், சரி விட்டுலையே சரிமா அந்த இடத்த களி பண்ணுறேன் அதுன்னு வச்சுட்டு அவரும் பார்த்தீங்கன்னா நான் போய் நம்ம பசங்களை வச்சு சாப்பாடு வேண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. நம்ம சின்சான் அம்மாவும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஞாபகம் வருது, ஐயோயோ கிண்டா காலத்துக்கு டைம் ஆச்சு. நம்ம சின்சானை பார்த்தீங்கன்னா வாயில் கவிட்டு பார்த்தீங்கன்னா தாவி ஓடிட்டு இருக்காங்க. போகிறப்போ நம்ம சீரோட்டை சீரோ அப்படியே நம்ம ஹீமாவரியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நமக்கு சீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமாக இருக்க மாட்டான், அவன் நார்மல் பார்த்தீங்கன்னா டாக்காக தான் இருப்பான். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சீரோ பார்த்தீங்கன்னா ஹீமாவரியை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஹீமாவரி ஒரே கவாவை பார்த்தீங்கன்னா நம்ம சீரோ பிடிச்சி கடிச்சு விடும். ஆனால் நம்ம சீரோ பார்த்தீங்கன்னா வலிக்காது, சும்மா பார்த்தீங்கன்னா ஜாலிக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த சீன் நம்ம சின்சானமாக வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானை தூக்கிட்டு ஜீரு ஜீருன்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்காங்க. லாஸ்ட்லேயே எப்படியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிடுச்சு. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் இந்தமாரி மரத்தடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க, என்ன டீச்சர் வரல, நல்ல வேலை கரெக்டான டயத்துக்கு வந்து விட்டாச்சு, சரி சின்சான் பத்திரமா அமைதியாக இருக்கணும், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசெலாம் பண்ணக்கூடாது அப்புடின்னு நம்ம சின்சான் நம்ம ஒரு அட்வைஸை போட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு டாட்டா அமிச்சு நின்றுட்டுருக்கான். அப்போ தான் ஒரு வயசு, நல்லா சின்சான் நல்லா இருக்கேன், என்னடா இது வாய்ஸ் மட்டும் கேட்குது ஆளாக காணும் அப்படின்னு எங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி தேடிட்டு இருக்கான். ஆனால் ஆள் யாருமே காணும், ஏன்னா அது சவுண்டு மட்டும் கேட்குது ஆளாக காணும். ஆளா டேய், என்னடா எப்போ பார்த்தாலும் கீழேயும் நேராகவும் பார்த்துருந்தா மேலே கொஞ்சம் பாருங்க. ஓ கசாமா நீயா, நாங்களா பண்ணுறது, நீ ஒரு ஜிராஃபி, இவ்வளோ பெருசாக இருந்தால் மண்டையை மட்டும் பாரு 6 மீட்டர்கிட்டே இருக்குது, உன்னை ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆகும் போலடா, என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, நானாப்ப பண்ணுறது ஒரு ஜிராஃபி அப்படி தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கேன். அப்போ தான் நம்ம போ நேனி மசாவ் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வராங்க. இதில் நம்ம மசாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டி குட்டியாகவும், நம்ம போச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆமையாக இருப்போம், நம்ம நேனி பார்த்தீங்கன்னா ஒரு கங்காருவாக பார்த்தீங்கன்னா இருப்போம். 5 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்ஸு வந்துடுவாங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் பேசினது போதும், மிஸ்ஸு பேசுகிறது கவனிக்கலாம்டா அப்படின்னு எல்லோரும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிடுவாங்க. நம்ம மிஸ்ஸும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி தரப்போம், எப்படி நான் முத முதல் நடக்கிறது அப்படின்னு முதல்ல சொல்லித்தர போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. நம்ம கசமாக வாயில் சேவனே இல்லாமல், எனக்கு நல்லா நடக்க தெரியும் மேம், ஏன் நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு ஒரு டவுட் ஆகியமா, சரி ஓகேம்மா இன்னைக்கெல்லாம் சித்திரம் முடிஞ்சிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா விளையாட சொல்லிடுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பேரும் வந்து நிற்கிறாங்க, என்னடா விளாட்றது அப்படின்னு யோசிச்சுருக்கிறப்ப நம்ம நேனி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல வந்து, சரி வாங்க என்கிட்ட ஒரு செம்மையான கதை இருக்குது நான் சொல்கிறேன் அதை விளாடலாம் அப்படிங்கிறா. இன்றைக்கும் கதையா, ஐயோயோ முடியாதுமா, இன்றைக்கிச்சா வேறு லெவலில் வேலைச்சு யோசிச்சு விளையாடலாமே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நேனியை பார்த்தீங்கன்னா செம்மையை உட்காந்துட்டு, என்னடா நீங்கள் நான் சொல்கிறதுக்காக மதித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே குடுகுருன்னு ஜம்ப் பண்ணி போயிட்டு ஒரு மரம் இருக்குது அவள்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஒரு பையன்மாரி இருக்குமா, ஏன்னா கங்காரும்னு பார்த்தீங்கன்னா வைத்துக்கிட்டு ஒரு பையன்மாரி இருக்கும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரேபிட் பொம்மை இருக்குது, தூக்கி வச்சு அடி அடின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்கா. அவ்வளோ தான் 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிட்டு, ஐயோயோ நேனி பார்த்தீங்கன்னா கோவமாயிட்டடா என்னடா பண்ணுறதுன்னு.
இருந்தாலும் நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் சரி நம்ம ஹைடன் சீக் விளாடலாமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம கசாம தான் பார்த்தீங்கன்னா ஆரடிக்கு இருக்கானே, அடாடே சொல்கிறது தான் சொல்கிறேன், என்னையும் கொஞ்சம் யோசிச்சு சொல்ல முடியா, என் மண்டையை வச்சு நான் எங்கடா போய் மறையிறது, எங்கே மறைஞ்சாலும் என் மண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்டா இவ்வளோ பெருசு மண்டை இருக்குது, மண்டை தான் இவ்வளோ பெருசு இருக்குது, மூணு கொஞ்சமாக வச்சுருக்கா என்ன நீ சாச்சா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நேடி பார்த்தீங்கன்னா இவனை வச்சுட்டு இதுதான் விளாட முடியாது, சரி வாங்க நம்ம ஸ்டோன் பேப்பர் சிசரை போட்டு எப்பயும் போல முடிவு பண்ணலாம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேப்பர் சிசர்னு பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் நம்ம மசாவும் ஜெயிச்சிடறான், நம்ம மசாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். பயபோல வச்ச வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டானா குடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம போச்சானு பார்த்தீங்கன்னா ஆமையாச்சா, ஃபஸ்ட்டு நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா நம்ம போச்சானு தோக்கடிச்சிடும், ஆமாம் தான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கான். அடுத்தது நம்ம நீனி பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப்னி போயிட்டுருக்கா, நம்ம சின்சானு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு டாட்டாகும் சரி நீ பொறுமையாக ஜம்ப் பண்ணிட்டுவோமா அப்படின்னு போயிடுறா. லாஸ்ட்டில் நம்ம கசாமா பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான், ஆனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் ஜெயிச்சிடும். லாஸ்ட்டில் இருக்கிறது ஒரே நம்ம மசாவு தான், மசாவை பார்த்தீங்கன்னா ஓடும் ஓடிட்டுருக்கான், நம்ம சின்சானை பார்த்தீங்கன்னா துரத்திட்டுருக்கான். ஆனால் நம்ம சின்சான் ரன்னிங் ரேஸனே மறந்து விட்டு நம்ம மசாவை பார்த்தீங்கன்னா பிடிச்சி சாப்பிட்ற மாரியே பார்த்தீங்கன்னா அப்படியே வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கான். இதை பார்த்தா நம்ம மசாவும் பார்த்தீங்கன்னா தாவலா தாவி ஓடுறா ஓடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கான். ஆனால் லாஸ்ட்டில் நம்ம சின்சானை பார்த்தீங்கன்னா தாவி வந்து ஒரே கடியாக பார்த்தீங்கன்னா கடிச்சிடும். நம்ம ஃப்ரெண்டா என்னடா நீ எப்போ பார்த்தாலும் கடிச்சிட்டு இருக்க, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டைலாக் சொல்லிடுவாங்க. சாரிப்பா சாரிப்பா தெரியாத நம்ம சும்மா ஜாலி தானப்பா என்னப்பா நீங்கள் இதுக்கெல்லாம் கூச்சிக்கிறீங்க, நம்ம செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி சமாளிச்சிடறோம். அதனால தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுருக்காங்க. இந்த சில நம்ம மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசியிருக்காங்க, யாரான்னு பார்த்தா அவர் யார் யாரும் நம்ம கேங் லீடரான பிரின்ஸிபல். நம்ம பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஒரு இலையெல்லாம் சாப்பிட்டுருப்பாரு. ஏன்னா இதில் நம்ம பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டா, பெரியனாப்பா பசங்களாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் ஜாலியாக விளாண்டுருக்காங்க, ஆ எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு நடந்ததும் டக்குனியும் பார்த்தீங்கன்னா மயக்கம் முடி கீழே வந்துடுது, ஐயோ என்னாச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஓடி போய் பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா சாதா ஆடு இல்லைங்க ஒரு போஸ்ட்மேனுங்க, அந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்து வந்துருக்கோம், ஆனால் பாதி லெட்டர் தான் இருக்கும் மீதி லெட்டர் இருக்காது. எங்கடா மீதி லெட்டர்னு பார்த்தா இல்லைப்பா வரவதில் பசிச்சுது லைட்டாக சாப்பிட்டுட்டேன். ஆனால் பாவி பாதி லெட்டர் சாப்பிட்டே உனக்கு மயக்கம் டெலிவரியா சரி போ ஏதோ பண்ணு. இந்த மிச்ச லெட்டரை பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, படிக்கிறப்பே நம்ம பிரின்ஸிபல் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பீதி தெரியுது, ஐயோயோ நம்ம நடக்கக்கூடாது நடந்துட்டே அப்புடின்னு பார்த்தீங்கன்னா கத்துறாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க, நம்ம எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அது நடந்துட்டு, யார் வரக்கூடாதுன்னு நினச்சோமோ அவர் வந்துட்டாங்க. என்ன மாதிரி அந்த ஊரை யார் ராக்கா பார்த்துருது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. என்னையா பேசுகிற ஒன்றாச்சும் புரியுதா விடுகாத பேசிகிட்டு இருக்கா ஒழுங்காக சொல்லியா யார் வந்தது நம்ம கும்கி பார்த்தீங்கன்னா இறங்கிட்டான் அப்படிங்கிறாங்க. அந்த காட்டியான பார்த்தீங்கன்னா வந்து ஊரையே பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு இருக்கோம். நம்ம பிரின்ஸிபல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாரும் பார்த்தீங்கன்னா சமயம் பயந்துருவாங்க. அவனா என்ன வழியும் நம்ம என்ன பண்ணுறது இந்த ஊரை விட்டு போகிற தவிர வேறு வழி இல்லை அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கணும்னா ஒன்றே ஒருத்தனா தான் முடியும், நம்மளும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு நிற்போம், நம்ம பார்த்தீங்கன்னா அவனை ஜெயிக்க முடியும், நம்ம அவனை ஜெயிக்கிறோம் நம்ம எங்கேயே இருக்கும் அப்படி இப்படின்னு மோட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் பேசுகிறாரு. இவ்வளோ பேசலாம் ஆனால் யார் அவன் கூட சண்டை போடுறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காங்க. அப்போ தான் நம்ம மிஸ்ஸையும் யோசனையும் வந்து இருக்கவே இருக்காரு ஒரு ஆள், 100 பேர் வந்தாலும் அசால்ட்டாக ஜம்ப் பண்ணி அடிப்பார், மாவீரம் படத்தையே பார்த்தீங்கன்னா இவரை இன்ஸ்பைர் பண்ணி தாங்க எடுத்தது, யார் அது இவ்வளோ பெரிய ஆள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காம்ப்பா வேற யார் நம்ம நொகாரா ஐயோயோ நானா இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ஜுரமாக வேறு இருக்குது தொண்டை வேறு லைட்டாக கவுது கொரோனாவாக இருக்குமோ அப்போ லைட்டாக டவுட்டாக இருக்குது, ஸோ என்னால் இந்த இதெல்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிச்சிருக்காரு. நம்ம சின்சன் பார்க்க ஒன்றுலேருந்து 100 தெரியாது, 100 பேர் வந்து அடிப்பாங்களா யாரா நீ என் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. நம்ம மிக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா கோவம் தரும், என் ஹஸ்பண்டியெல்லாம் தப்பாக பேசுகிறேன். நம்ம சின்சனை பார்த்தீங்கன்னா வச்சு ரெண்டு கொட்டு கொட்டிட்டு அமைதியாக இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா திருப்பி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரி நம்ம நொகாரா அவ்வளோதான் கொரோனா என்னென்னமோ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காரு கதை கதையாக, இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது யாரை யாரா சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கா. இப்போ இருக்கவே இருக்கா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் இவரை விட்டுட்டோமே நம்ம பிரின்ஸிபாலு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நானா ஆமாம் நீங்கள் தாங்க இதுக்கெல்லாம் சரியான ஆள் பாருங்கள் அப்படியே மூஞ்ச பார்த்தாலே பார்த்தீங்கன்னா டெரர் பீஸாக இருக்கும். அந்த கொம்பை இறங்குறப்போ அவங்க ஃபேஸை மட்டும் காமிச்சா போதும் ஆ ஊனும் பார்த்தீங்கன்னா அப்படி தெரித்து ஓடி போயிடுவான். இல்லைப்பா இல்லைப்பா நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கே லைட்டாக பார்த்தீங்கன்னா மீதி தான் அவனை பார்த்து, ஆனால் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படிலாம் இவங்க பேசியிருக்கான். வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு இவங்களுக்கு இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த சில நம்ம கொம்பும் பார்த்தீங்கன்னா யாருக்கு அஞ்சா சிங்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். வந்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் மியூசிக் வந்துட்டுருக்கான். இந்த சில என்ன பண்ணுறதே தெரியாமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குழம்பி போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 1 எபிசோடு தாங்க, இதுக்கு பார்ட் 2 வேறு இருக்குது.
பார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் கதையும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த கொம்பனை தோக்கடிச்சு தர இல்லை வெளில வந்து கும்கி மாரி அரைச்சி இறக்கி விட்டாங்களா அப்புடின்னு அடுத்தது தான் தெரியும். இல்லை நம்ம சின்சானே பெரியவுடைய சீரும் புளியாக பார்த்தீங்கன்னா மாறி அவனை தோக்கடிச்சானா இல்லை நம்ம பிரின்ஸிபால் தோக்கடிச்சாரா யார் என்ன ஆனது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்கும் அப்புடின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த எபிசோட் பிடிக்கும் அப்புடின்னு நினைக்கிறீங்களா அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரீயாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் குறையெல்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லை புதுசாச்சும் உங்கள்கிட்ட லிங்க் இருக்குது இந்த எபிசோட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ அப்புடின்னாலும் பரவாயில்ல. டெலிகிராம் லிங்க் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா போயிட்டு உங்களுக்கு டேரக்ட் லிங்கை பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த எபிசோடையும் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடலாம். வேறு ஏதாச்சும் எபிசோடு வேறு ஏதாச்சும் காட்டணும் இதேமாரி பார்த்தீங்கன்னா தமிழில் வேணும் நினச்சாலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பார்ட் டூ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகன் கொடுக்கும் கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷனை இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டேன் 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 பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன பேசலாம். ஓகே தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை.